நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெரம்பூரில் நகைக்கடை ஒன்றில் 9 கிலோ தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 கிலோ அளவிலான தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை பெரம்பூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சென்னை பெரம்பூரில் நகைக்கடை ஒன்றில் 9 கிலோ தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டலாம். ஆனந்தன், சம்பவம் குறித்து காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? மணிமாறன், இந்த சம்பவம் மிகப்பெரிய அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீதர் என்பதற்கு சொந்தமான நகைக்கடை, குறிப்பாக ஜேஎல் கோல்டு பேலஸ் என்ற கடையை சென்னை பெரம்பூரிலிருந்து நடத்தி வருகிறார். இவர் நேற்று கடையை கூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். வீட்டில் சென்றிருக்கா. இந்த நிலையில நேற்று இரவு வெல்டிங் மிஷினால் கட் செய்து உள்ளே சென்று அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நகை வச்சிருக்கக்கூடிய அந்த 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 பெட்டகத்தையும் இரு வெல்டிங்களா கட் செய்து தற்போது அதில் இருந்து இருக்கக்கூடிய 9 கிலோ நகை மற்றும் 20 லட்சம் ரூபாய் இருக்கணும்னா வைர கற்களையும் எடுத்து சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் செய்தார் என்பது புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில தற்போது போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதிக்கு 3 காவல் நிலையத்துக்குட்பட்ட போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேசற்பாடி, அதே போல வந்து பெரம்பூர் காவல் நிலையத்துக்குட்பட்டது, அதே போல பெரம்பலூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட காவலர்கள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்டக்கூடிய குற்றவாளிகளை எந்த பகுதியில் வந்து திசையில் சென்று தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காரு. ஒரு புறம் குறிப்பாக அங்க சிசிடிவி காட்சியில் கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றப்பட்டு விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். எப்போது நள்ளிரவு நடந்திருக்கிறது, இந்த ரோந்து பணியில் யாரால் ஈடுபட்டது, எந்த வகை இந்த பகுதியில் எதுவும் வாகனங்கள் வந்ததா, இதில் வேற எதுவும் இது வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, இல்ல இது கடை சார்ந்தவர்களா, வேலை செய்தவர்களா, இல்லை இது வந்து தொடர்ந்து திட்டமிட்டு இதை ஃபாலோ பண்ணி இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார் என்பது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 9 கிலோ தங்க நகை மற்றும் 20 கிலோ வைர கற்களையும் திருடி சென்றிருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையில் வந்து தீவிரமாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதிக்கு உட்பட்ட காவலுக்கு எல்லைக்கு உட்பட்ட காவலர்கள், அதே போல வந்து சிசிடிவி காட்சிகளை 4 திசையிலேயுமே தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இரவு நேரம் என்பதால் இரவு நேரத்தில் எந்த பகுதியில் வந்து எந்த வாகனங்கள் வந்து சென்றது, குறிப்பாக 2 சக்கர வாகனத்தில் வந்து பயணம் செய்தார்களா இல்ல 4 சக்கர வாகனத்தில் வந்து பயணம் செய்தார்களா, சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி எந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தக்கூடிய பணிகளை காவலர் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த சம்பவத்தை தொடர்ந்து கைரேக நிபுணர்களும் வரவழைக்கப்படுவார்கள். அவர்கள் வந்து வரவழைக்கப்பட்டு அவர்களும் தொடர்ந்து கைரேக நிபுணர்கள் வந்து அவர்களும் இந்த சோதனையை வந்து தீவிரப்படுத்துவார்கள். அவர்கள் முக்கியமான ஆவணங்களை வந்து திரட்டுவார்கள். இப்படி அடுத்த கட்ட விசாரணையை கொண்டு போகும். குறிப்பாக காவலர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. சமீபத்தில் சவுகார்பேட்டையில் 1.5 கோடி ரூபாய் பணத்தை வந்து பட்டப்பகலிலே போலீஸ் என்று கூறி தெளிவு சென்றார்கள். அடுத்தபடியாக தற்போது சென்னையில பெரம்பூர்ல இரவு நேரத்துல நகைக்கடையை உள்ளே உடைத்து 9 கிலோ தங்கம் 20 கிலோ வைர கற்கள் 20 லட்சம் மதிப்பான வைர கற்களை திடீர் சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. மணிமாறன், கொள்ளை போன நகைகளின் மதிப்பு எவ்வளவு? இந்த சம்பவம் நடந்தது எப்ப வெளியே தெரிய வந்தது ஆனந்தன்? நேற்று இரவு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கடையினுடைய முகப்பு கட்டிலிருந்து வெல்டிங் மிஷினால் கட் செய்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்று அந்த பெட்டகத்தில் நகை இருக்கக்கூடிய பெட்டகத்தையும் உள்ளே அந்த வெல்டிங் மிஷினால் கட் செய்து அந்த நகையை தெரிவித்திருக்காரு. 9 கிலோ நகை
இன்றைய மார்க்கெட்ல பார்த்து ஒரு பவுன் கிட்டத்தட்ட 43,000 விற்பனை செய்யப்படுகிறது. அது ஒட்டுமொத்தமாக வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து மதிப்பீடுக்கு உள்ளாகும். அதே போல 20 லட்ச ரூபாய் மதிப்பிலான வைரக்கருக்கள் வாய்மொழியாக புகார் வந்து தெரிவித்திருக்கார் ஸ்ரீதர் என்பது தெரிவித்திருக்கார். தொடர்ந்து விசாரணையை வந்து தீவிரப்படுத்திருக்கிறார். வேறு எதுவும் தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் விசாரணையை காவல்துறையில் தீவிரப்படுத்திருக்காங்க. மணிமாறன் விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. ஆனந்தன் நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.